வசதிக்காக குடும்பம் போயிடக்கூடாது. இன்றைக்கி நிறைய பேர் வசதிக்காக குடும்பத்தை தொலைச்சிட்டாங்க. வாழ்க்கை வசதியாக இருக்கணும் வசதியாக இருக்கணும்னு எதை தொலைச்சிட்டாங்க? குடும்பத்தை தொலைச்சிட்டாங்க. குடும்பத்தை கவனிக்காமல் ஓடி 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 சம்பாரித்து எல்லாம் பண்ணி அத்தனையும் செய்து கடைசியில் என்ன ஆயிடுச்சு தெரியுமா? 55 வயசு 60 வயசில் வீடு இருக்குது, 100 சவரன் நகை இருக்குது, எல்லாம் கார் இருக்குது, டிவி இருக்குது, ஃப்ரிட்ஜ் இருக்குது. குடும்பம் எங்கே? வேர் இஸ் த ஃபேமிலி? குடும்பமே இல்லை, உனக்கு எப்படி ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீ சாட்சி சொல்லுவேன்? வந்து எப்படி தனி இன்னைக்கு கடைசி காலத்தில் ஒரு ஃபேஷன் இருக்கு, சிங்கிளாக வாழ்றதுங்கிறது ஒரு ஃபேஷன். கணவனுக்கு இருக்கு, மனைவிக்கு இருக்கு. ஏன் போ, என்னால் தனியாக வாழ முடியும். ஏன் என்னால் முடியாதா? உன்னால் முடியும், பரலோகத்துக்கு போக முடியுமான்னு மட்டும் பார்த்துக்க. நீ எங்கே வேணாலும் போகலாம், இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ முந்திலாம் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா அவமானப்படுவாங்க, ஒரு இடத்துக்கு வரத்துக்கு யோசிப்பாங்க. இந்த டிவியில் பேப்பரில் சினிமாவில் இந்த நடிகைங்கள்லாம் 3 கல்யாணம், 2 பேரை கல்யாணம் பண்ணுறாங்க. இது இவருக்கு 3வது கல்யாணம், அது அவருக்கு 2வது கல்யாணம். 2 பேரை கல்யாணம் பண்ணுறாங்க. அதில் பெரிய விஷயம்னா பிரபலங்கள் எல்லாம் அவர்களை வந்து வாழ்த்தினார்கள் 2வது கல்யாணத்துக்கு 3வது கல்யாணத்துக்கு. அப்போ பார்க்குறவனுக்கு என்ன தெரியுமா, இந்த 2வது கல்யாணம் பண்ணாலும் இப்போ கேவலம்லாம் கிடையாது, 3வது கல்யாணம் பண்ணால் கேவலம்லாம் கிடையாது, ஒருத்தரோட ஒருத்தர் தான் இருக்கணுங்கிறதுலாம் கான்செப்ட் கிடையாது, அதான் உலகம் ஏற்றுக்குச்சே அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிஸ்டம் இப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் வருது. பல குடும்பங்களில் டிவோர்ஸ், பல குடும்பங்களில் 2வது கல்யாணம். என்ன பண்ணால் என்ன என்ன தப்பு? யார் வீட்டில் இல்லை? யார் வீட்டில் இருக்கோ இல்லையோ, தேவனுடைய வீட்டில் இல்லை, அவ்வளோதான். ஏன், என்ன காரணம்? இதுதான் காரணம். இன்னைக்கு குடும்பத்தை கொண்டு போய் கொலாப்ஸ் பண்ணி வச்சாச்சு. எப்படி வேணாலும் இருக்கலாம், என்ன வேணாலும் செய்யலாம், ஆண்டவர் சொன்னபடி இருந்தால் தான் பரலோகத்துக்கு போக முடியும். பார்த்துக்கோங்க. கடைசியாக நான் ஒரு காரியத்தை சொல்லிவிட்டு முடிக்கிறேன். ஒன்று, கணவனுக்குரியதில் லோத்து ஒழுங்காக இருக்கணும், மனைவிக்குரியதில். இப்போ இந்த மனைவிக்குரிய பிரச்சனை என்ன? இந்த அம்மா இவ்வளோ பர்ஃபெக்டாக எல்லாத்தையும் வளர்த்தாங்க, காப்பாற்றிட்டாங்க, வெளியே கூட வந்தாச்சுங்க. ஆனால் சில நேரத்தில் நாம் செய்கிற சின்ன சின்ன மிஸ்டேக், அந்த வசனம் சொல்லுது பாருங்கள், 19:26, அவன் மனைவியோ பின்னிட்டு பார்த்து உப்புத்தூணானால். இதுக்கு இயேசு கொடுக்குற விளக்கம் பாருங்கள், லூக்கா எழுதின சுவிசேஷம் 17:31 31. அந்நாளிலே வீட்டின் மேல் இருக்கிறவன், வயலில் இருக்கிறவன் தன் வஸ்திரத்தை எடுக்க பின்னிட்டு திரும்பாமல் இருக்க கடவன் லோத்துவின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். அப்ப ஆண்டவர் எதை எதுக்கு கம்பேர் பண்றார் பாருங்க, பின்னிட்டு பார்க்கிற அனுபவம், பேக்ஸ்லைடிங், பின்னாடி நடந்த சம்பவம், ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நடந்த சம்பவம், இதை எல்லாத்தையும் திரும்பி ரியலசி. இன்னைக்கு நிறைய பேருடைய பிரச்சனை இங்கே தான் இருக்கு. லோத்துவின் மனைவி பின்னிட்டு பார்த்தால் என்ன, உன்னை ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு ஆண்டவர் கொண்டாந்துட்டாரு, இனி நீ பின்னாடி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. சில ஆட்கள் அதை செஞ்சுக்கிட்டே இருக்கு, உட்காந்து பின்னாடி பின்னிட்டு திரும்புகிற அனுபவம், பின்னோக்கி பார்க்குற அனுபவம், பேக்ஸ்லைடிங். அதனுடைய விளைவு அவளுக்கு முன்னிட்டு போவதுக்கு வாய்ப்பே முடிஞ்சு போச்சு. உப்பு தூணானால் பல நேரத்தில் நாம் பின்னிட்டு பார்க்குறோம். நமக்கு விட்டு விட்டு வந்த பாவங்கள், அதை பேதுரு அழகாக சொல்வார், நாய் தான் கக்கினதை தின்னுகிறது போல. உனக்கு ஒரு காரியத்தை விட்டுட்டு ஆண்டவர் கூட்டிகிட்டு வந்துட்டாரா? வந்தது தான், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. பாஸ்ட் இஸ் பாஸ்ட், அது திரும்பி வராது. ஏன் அதை உட்காந்து திரும்பி பார்க்கணும்? அதனுடைய விளைவு என்ன ஆகும்? நீ அடுத்த ஸ்டெப்பு முன்னாடி போகவே முடியாது. அந்த ஸ்டெப்லேயே நீ க்ளோஸ், அந்த ஸ்டெப்லேயே கத்தர் உன்னை ஸ்டாப் பண்ணிட்டார், அடுத்த ஸ்டெப்பு உனக்கு கொடுக்கல. அதனால தான் சொல்கிறார், வயலில் இருக்கிறவன் பின்னிட்டு திரும்பாதிருக்க கடவன். திரும்பி பார்க்காதீங்க. உங்களுடைய பழைய வாழ்க்கையில் நீங்கள் எதெல்லாம் விட்டுட்டு வந்தீங்களோ, நான் தான் அடிக்கடி சொல்வேன், ஆண்டவர் எதெல்லாம் செய்ய வேணாங்கிறாரோ அதெல்லாம் பிசாசு என்ன செய்வான், செய்ய வைப்பான். ஒரு நான் சொல்கிறது ஒரு உதாரணம். ஆண்டவர் சொல்கிறாரு, பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின. ஃபேஸ்புக்கில் வந்து பாருங்கள், எல்லா பழசையும் கொண்டாந்துருவான் பிசாஸ். சில நேரத்தில் கர்த்தர் ஏன் சில நண்பர்களை விட்டு உன்னை பிரித்து கூப்பிட்டு வந்தார், ஏன் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கூப்பிட்டு வந்தார், ஏன் ஒரு சிலரை உங்களை பார்க்க விடாமல் பண்ணியிருக்கிறாரு,
ஒரு சிலரை சந்திக்க விடாமல் செய்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அவர்கள் உங்கள் பின்னால் வந்தா அவங்க உங்களுக்கு பின்னாடி இழுத்துருவாங்க. திருப்பி பழைய காரியங்கள், இப்ப நீங்க சில, நான் சொல்றது சின்ன உதாரணம், என் வாழ்க்கையில் நடந்துச்சு, நான் அதையே சொல்றேன். ஒரு ஒரு இடத்துக்கு டெத்துக்கு போகணும், ஆவியானவர் உணர்த்துறாரு நீ அங்கே போகாத. ஆனால் அது என்னன்னா, கிறிஸ்டியன் நம்ம சர்ச்சில் நடந்ததில்லை. ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இறந்துட்டார். அங்கே போனால் என் பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க பார்க்கலான்னு நினச்சிட்டு நான் போகலான்னு நினைக்கிறேன். அப்போ வந்து ஆண்டவர் வந்து உணர்த்துறாரு நீ அங்கே போகாதே அப்படின்னு. ஆனால் நான் அதுக்கு முன்னாடியே என் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட வரேன்னு சொன்னதுனால அவங்க திருப்பி திருப்பி ஃபோன் அடிக்கிறாங்க, வேறு வழி இல்லாமல் நானும் போயிட்டேன். அங்கே போகிறேன், அங்கே போயிட்டு திரும்பி வருவதுக்குள்ள நாங்கள் அந்த ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நடந்த சம்பவங்கள், யார் யார் என்னென்ன பண்ணோம், எது எது பேசணும், எங்கெங்கே போனோம், எல்லாத்தையும் திருப்பி மொத்த குப்பையும் கொண்டு வந்து எங்கையில் கொடுத்துட்டாங்க. 30 வருஷம் கர்த்தர் எல்லாத்தையும் என்ன பண்ணியிருந்தார், மறக்க பண்ணியிருந்தார். அதில் ஒருத்தன் சொல்கிறான், என்ன நீ பாஸ்டர் ஆயிட்டியாமே, அவன் பாஸ்டர் நினச்சிக்கிறான், ஆமாம் நீ எல்லாம் ஆயிட்ட பாரு, எனக்கும் ஆமாம் உண்மைதான் நான் எல்லாம் ஆயிட்டம் பாரு. இன்னொருத்தன் சொல்கிறான், நான் நாசமானதுக்கு இவன் தான் காரணம். என்ன சொல்கிறான் இப்போ ஆண்டவர் எப்படி வச்சுருக்காருன்னா, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். சிலர் வந்து சொல்கிறாங்க அந்த செய்தி ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு, ஆண்டவர் பேசினாருன்றாங்க. இவன் சொல்கிறான், நான் நாசமானதுக்கு நீ தான் காரணம். இப்போ இந்த சாட்சி நமக்கு தேவையா? எங்கள் ஊரில் சொல்லுவாங்க செல்ஃபா சூனியம் வச்சுக்கிறதும்பாங்க. அது போய் நம்மளாக போய் அங்கே உக்காந்து பிசாசு என்ன பண்ணிட்டான்னு கேட்டிங்கன்னா, ஒரு 7 பேரை உட்கார வச்சு 7 பேருமே என்னை திட்டுறான், நீ எல்லாம் உருப்பிடுவியா சொல்லு, என்னை இப்படி பண்ணிட்டு நீ பாஸ்டர் ஆகிட்டன்றியே. இப்போ நான் சொன்னால் ஆண்டவர் ஏற்றுக்க போகிறானா? சொன்னாலும் கேட்க மாட்டான், அவனுக்கு வேற குடிச்சிருக்கான், கெட்ட வார்த்தை வேற பேசுகிறான். திருப்பி நம்மளால் பேச முடியுமா? ஆண்டவர் சொன்னார், உன்னை சுற்றி எவ்வளோ நல்ல வார்த்தை பேசுகிற ஆட்களை வச்சேன், இப்போ உனக்கு இது தேவையா? சில நேரத்தில் கர்த்தர் சில காரியங்களை நம்ம விட்டு என்ன செஞ்சுருக்கிறாரு, விளக்கி இருக்கிறாரு, பின்னாடி என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. நமக்கு சில நேரத்தில் அப்படியே திரும்பி பார்க்குற ஒரு அனுபவம், அப்படி திரும்பி நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே அடுத்த ஸ்டெப்பு போகிறது நின்று போயிடும். பல நேரங்களில் உப்பு தூணாக மாறுறதுக்கு காலம் வந்துடும், ஸ்டாப் ஆயிரும். அதுதான் சொல்கிறேன், எனக்கு ரெபேக்கால்கிட்ட பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா, ஆண்டவர் வந்து சொல்லுவார், ஈசாக்கு எங்கே போகக்கூடாது, இந்த தேசத்தை விட்டு வெளியே போகக்கூடாது அப்படின்னு ஊழியக்காரங்கிட்ட உத்தரவு வாங்கிடுவார். அவன் போய் ரெபேக்காவை கூட்டிகிட்டு வந்துடுவான். ஈசாக்கு தேசத்தை விட்டு வெளியே போகலங்கிறது பெரிய விஷயமே இல்லை, ரெபேக்கா போகல கடைசி வரைக்கும். அதுதான் ஈசாக்குடைய ப்ளஸ் பாயிண்ட். ரெபேக்கா நினச்சிருந்தா ஈசாக்கை என்ன பண்ணியிருக்கலாம், கூட்டிகிட்டு போயிருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், ஈசாக்கை பார்த்து இந்த தேசத்தை விட்டு போகாமல் இந்த தேசத்தில் குடியிரு. அவன் மட்டும் குடியில்லை, அவன் மனைவியும் கடைசி வரைக்கும் லாபானை பார்த்தானு இருக்காது, கடைசி வரைக்கும் தன் தாய் வீட்டுக்கு போனான்னு இருக்காது. தாய் வீட்டுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லலை, சில இடங்களுக்கு பழையவைகள் ஒளிந்து போச்சுன்னா அது ஒளிஞ்சு போச்சு தான், அது திரும்பி நம்ம பின்னிட்டு பார்க்கக்கூடாது. அதுக்கு பின்னாடி ஆவிக்குரிய காரியம் இருக்கும். கர்த்தர் சில நேரங்கள் அதை விரும்புகிறார். இவ்வளோ நல்லது செஞ்சு அந்த அம்மா வாலிப பிள்ளைகள் வரைக்கும் வளர்த்து கொண்டு வந்து சோதோம்குள்ள அவ்வளோ பத்திரமாக பாதுகாத்த தாய் ஒரு சின்ன தப்பு, ஒரு சின்ன தப்பு திரும்பி பார்த்தாங்க, அவ்வளோதான் முடிஞ்சு. இதுதான் சகோதரிகள் வாழ்க்கையில் எப்பவும் நடக்கும். நீங்கள் எல்லாம் செய்வீங்க, செஞ்சுட்டு ஒரு வார்த்தை ஏதோ ஒன்று சுருக்குன்னு பேசிடுவீங்க, நீங்கள் செஞ்சதெல்லாம் போயிடும். எது நிற்கும்? அந்த வார்த்தை தான் நிற்கும். என்ன செஞ்சு என்ன பிரயோஜனம், அவள் ஒரு வார்த்தை சொன்னாப்பாரு கடைசி வரைக்கும் அதை சொல்லுவாங்க, அது மட்டும் இனி என் மனசில் நின்றுக்கிட்டே இருக்குது. நமக்கு என்ன தோணும், நீங்கள் என்ன சொல்லுவீங்க, நான் எவ்வளவு செஞ்சேன், எல்லாத்தையும் மறந்துட்டீங்க. ஆமாம், நீங்கள் வளர்த்ததெல்லாம் மறந்துடும், பின்னிட்டு பார்க்கறது மட்டும் நிற்கும். இயேசுவே சொல்கிறாரே, அவள் லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள், எதை நினச்சி கொள்ளுங்கள், திரும்பி பார்க்குறத நினச்சிங்கன்றார். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், யோபுவோடைய மனைவி இருக்கிறாங்க, எல்லாரும் யோபுவின் மனைவிட்ட என்ன சொல்கிறோம், யோபுவின் மனைவின்னு உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது, தூஷித்தது ஞாபகம் வருது, கரெக்ட் தானே? நீங்கள் யோசிச்சு பாருங்கள்,
யோபு எல்லாத்தையும் தூக்கி தலை மேல போட்டு உக்காந்துட்டார் தானே, எல்லாம் போச்சுல ஒரே நாள். அந்த சோகம் அந்த அம்மாவுக்கு இல்லையா? இவருக்கு மட்டும்தானா? யோபுக்கு மட்டும்தான் சோகமா? யோபுக்கு எவ்வளவு சோகம் இருக்குதோ அவ்வளவு சோகம் யாருக்கு இருக்கு? மனைவிக்கும் இருக்கு. இவரோட அப்ப அவங்க பெத்தவங்க மொத்த பிள்ளையும் செத்துச்சு. நானும் அந்த அம்மாவை யாராவது நினைக்கிறோமா? யாரை பத்தி பேசுறோம்? யோபை பத்தி மட்டும் பேசுறோம். ஏன் அந்த அம்மாவுக்கு சோகம் இல்லையா? அந்த அம்மா என்ன பண்ணிருக்கோம்? பிள்ளைங்க செத்த உடனே கேக் வெட்டி கொண்டாடி இருக்குமா? இல்லை, இன்று என்னுடைய பிள்ளைகள் எல்லாம் மரித்து போனார்கள், இன்னைக்கு சக்கரை பொங்கலும் பாயாசமும் செய்திருக்கிறேன், குடும்பமா வந்து சாப்பிடுங்கன்னு சொல்லியிருக்குமா? இந்த ஆளுக்கு இருக்கிற அத்தனை சோகமும் அந்த அம்மாவுக்கு இருக்கு. ஆனா இந்த ஆள்கிட்ட அந்த ஒரு நல்ல குணம், எவ்வளவு சோகமா இருந்தாலும் வாயால யாரையும் திட்ட மாட்டான். உங்ககிட்ட இருக்கிற ஒரு நல்ல குணம், திட்டாம இருக்க மாட்டீங்க. திட்டி முடிச்சுட்டா மறுவே இல்லை. சரி, அது போட்டோம். அதுக்கப்புறம் கத்தர் ஆசீர்வதிச்சிட்டார். ரெண்டு மடங்கு யோபு என்ன பண்ணிட்டாரு? ஆசீர்வதிச்சிட்டார். திருப்பி எத்தனை குழந்தை பிறந்துச்சு யோபுக்கு? எத்தனை குழந்தை பிறந்துச்சு? 10 குழந்தை பிறந்துச்சு. இந்த 10 குழந்தை யாரோட பிறந்தது? அந்த அம்மா கூட தானே பிறந்துச்சு. எல்லாம் போச்சு, அந்த அம்மா போச்சா? போல இல்ல. யோபுவின் சரீரம் இப்ப எப்படி இருக்குது? உடம்பெல்லாம் எப்படி இருக்கும்? பருவோடைய தழும்பு இருக்கும். பரு போயிடுச்சு, சொரண்டியாச்சு. ஆனா கண்டிப்பா உடம்புல என்ன இருக்கும்? தழும்பு இருக்கும். அந்த தழும்போட தான் உட்காந்துருக்கிறாரு. திருப்பி அதே கணவனோட தான் இருக்கு. அடுத்த 10 வருஷம் 10 குழந்தை அந்த கணவனோட தான் பிறந்திருக்குது. அந்த அம்மா போல அவ்வளோ சோகத்திலையும் கூட தான் இருக்குது. இவ்வளோ நல்ல குணம் அந்த அம்மா கிட்ட இருக்கு. ஆனா எது வருது வெளியே? இது எதுவுமே அந்த அம்மா பத்தி வெளியே வரல. எது வருது? இதையாவது புரிஞ்சுக்கோங்க. இப்பயாவது நீங்க எவ்வளோ நல்லது செஞ்சாலும் குறுக்குன்னு ஒரு வார்த்தை பேசிருவிய, அது நீங்க வாங்கி வந்த வரம். நீங்க பண்ண வேண்டிய ஜபம், கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும். நிஜம்தான், பல நேரத்தில் இப்படித்தான் நடக்குது. உங்களை மாதிரி குடும்பத்தை சமைக்க முடியாது, பாத்திரம் விளக்க முடியாது, துணி வைக்க முடியாது, வரவங்களை பராமரிக்க முடியாது, எல்லாம் முடியாது. எல்லாம் செஞ்சு மேலே வச்சுட்டு சொல்லுவீங்க, உங்கள் வீட்டுக்கு வந்தோம், நீங்கள் ஒன்றும் கவனிக்கலை, நாங்கள் அப்படி இல்லைம்பிங்க. அவனால் திங்கவே முடியாது அது. அவ்வளோதான், நீங்கள் செஞ்சதெல்லாம் மறந்துடும். அவன் சொல்லிட்டே போவான், இந்த அம்மா ஒரு வார்த்தை சொல்லிச்சு கவனிச்சிய, எனக்கு அந்த அம்மாவை பற்றி அப்பயே தெரியும், ஏதாவது ஒன்று பேசும். இது உங்களுக்கு ஏதோ இன்னைக்கு நேரத்து வந்ததுன்னு நினைக்காதீங்க. மருமக தான் அப்படி இருக்குன்னு பார்த்தா சாவர வயசில் மாமியாரும் அப்படித்தான் இருக்கு, எல்லாம் அப்படித்தான் இருக்கு. நம்மகிட்ட இருக்கிற எவ்வளோ நல்ல குணத்தை ஒரே ஒரு கெட்ட குணம் கெடுத்துரும், கெட்ட குணம் மாற்றிடும், சாட்சியை வேற மாதிரி காட்டிடும். அதுதான் லோத்துவின் மனைவிக்கு நடந்துச்சு, அதுதான் யோபுவின் மனைவிக்கும் நடந்துச்சு. ரெண்டு பேருமே ரொம்ப நல்லவங்க, டெடிக்கேட்டட். சோதோம்குள்ள ரெண்டு மகளை சாதாரணமாக வளர்க்கவே முடியாது. அந்த அம்மா வளர்த்துச்சு. அந்த அம்மா இல்லாமல் யோபுவால் அந்த ரெண்டு பிள்ளைய நல்லபடியாக பாதுகாக்கவே முடியல, முடிஞ்சிருச்சு. ஆனால் அவ்வளோ நல்ல குணம் ஒரே ஒரு காரியத்தில் கெட்டுப்போச்சு. பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.